வெல்கம் டு செலாக்ஸ் எம்மி ரெசிபீஸ். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு ஸ்பைசி ஃப்ரை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். அதை இந்த சைஸுக்கு கட் பண்ணி தொளி சீவி தண்ணியில் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கெல்லாம் நீளமாக கட் பண்ணுற மாதிரி நான் இந்த சைஸுக்கு எல்லா கிழங்கையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றியிருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை நான் சேர்த்துடுறேன். கிழங்கு நல்லா வேகணும். இதுலேயே நான் கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு ஒரு 80% நல்லா வெந்தா போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணுறப்போ அந்த ஷேப் வராது, குழஞ்சிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. சாஃப்டா இந்த லெவலுக்கு வெந்தா போதும். இந்த தண்ணியை நான் ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்துடுறேன். வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு, 1 லெமன். அதை ஜூஸ் எடுத்து நான் இதுல விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திக்கா இருக்கு, நான் அதனால இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிருந்த கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இது கொஞ்சம் வத்தல் பொடி, லெமன் ஜூஸ் அதோட அந்த புளிப்பு, இதெல்லாம் நல்ல உப்பு எல்லாம் நல்லா சேரும்போது இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் வத்தல் பொடி, உப்பு, இந்த புளிப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இப்ப பேன் சூடாயிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நம்ம மசாலா தடவி வச்ச அந்த மரவள்ளி கிழங்கு ஒன்று ஒன்றா நான் இதில் சேர்த்துடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வேணால் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிற லெவலுக்கு ஃப்ரை பண்ணணும். நார்மலாக மரவள்ளி கிழங்குல வந்து அடை பண்ணுவாங்க, இதை வேக வச்சு தேங்காய் பூலாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதில் வத்தல் பொடி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் விட்டுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே இது நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்பைசி ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.